இது உங்க சன அபிஷியல் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாயா வந்து மறுபடியும் அவளோட எச்ச வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கான்னு பார்க்க முடியும். ஒரு திமிருத்தன ஒரு ஆணவ இருக்கு, அவளோட புள்ளி கேங் திரும்ப உள்ள வந்துட்டாங்கல்ல, சோ அதனால வாடுறா அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ விஷ்ணுவை வந்து இன்னைக்கு அனன்யா அக்ஷயா அவளுடைய கேங் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப கேவலமா பேசுறா. சோ ரொம்ப பேட் வேர்ட் கூட யூஸ் பண்ணா, அதை நம்மளால மென்ஷன் கூட பண்ண முடியாது, அப்படி ஒரு பேட் வேர்ட். சோ அதை நீங்க ட்விட்டர்ல தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும் அவன் என்ன பேசினாங்கிறது. சோ இப்படி ஒரு மோசமான பிஹேவியர் உள்ள ஒரு பொண்ணுக்கு இப்படி அந்த வீட்டுக்குள்ள கேவலமான வேலைகளை பண்ணி ஒரு நபர் மேல பொய்ப்பழி போட்டு வெளியான்னு கூட இருக்கிற நபர்களையே முதுகுல குத்தி யூஸ் பண்ணி தூக்கு போடக்கூடிய ஒரு நபருக்கு தான் வந்துட்டு டைட்டில் கொடுக்கறதுக்கு பிபி டீம் ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது கண் கூட. சோ இதை விட கேவலம் வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான், அவங்களால டைட்டில் கொடுக்க முடியாது. மேபி முட்டி மோதி ரன்னரா வேணா கொண்டு வர சான்ஸ் இருக்கு. மக்களுடைய மனசுல டைட்டில் அப்படிங்கிற இடத்த யாருக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்காங்கன்னா அர்ச்சனாக்கு, எதுவுமே மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து விக்ரம் உள்ள வந்துட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, போய் மாயாட்ட மன்னிப்பு கேட்கறான். சோ வந்து அவன் வெளியே கொடுத்த இன்டர்வியூலயே நமக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் திருந்த மாட்டான், தன்னோட சொந்த குடும்பம் சொல்லி திருந்தாத ஒருத்தன் எப்படி திருந்துவான், இவன் திருந்த மாட்டான், உள்ள போய் மறுபடியும் மாயாக்கு ஜாலர அடிக்க போறான்னு நமக்கு புரிஞ்சுது அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போதே. அவனு மட்டும் இல்ல, வெளியில வந்து எல்லா புள்ளி மெம்பர்ஸும் கொடுத்த இன்டர்வியூஸ்ல யாருமே பிரதீப் விஷயத்துல செஞ்ச தவற வந்து ஒத்துக்கவே இல்லை. அவங்களுக்கு இப்படி நடந்ததா அதனால நான் தூக்குன ரெட் கார்டு, இவங்களுக்கு இப்படி நடந்ததா அதனால நான் தூக்குன ரெட் கார்டுங்கிறான். ஆக்சுவலா யார் அந்த பேன போட்டாங்களோ அவங்களே இன்டர்வியூவே கொடுக்கல, யாருக்கும் பதில் சொல்றதுக்கு தேவை கிடையாது, ஆன்சரபிள் கிடையாதுங்கிற மாதிரி திமிரு பேச்சு பேசிட்டு அந்த பூர்ணிமா சுத்திட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. ஜோவிக்கா ரவினால இன்டர்வியூவே கொடுக்கல. இந்த கூட்டம் வந்து திருந்தாத கூட்டம். பிக்பாஸ் டீம் வந்து இவங்களை கை காமிச்சு நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, இவங்களுக்காக நீ பேசு, இவங்களுக்காக நீ இந்த விஷயத்த பண்ணுன்னு சொன்னா எதை வேணா பண்ணுவாங்க கண்மூடித்தனமா அப்படிங்கறது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. சரவண விக்ரம் மாதிரி கேடுகட்ட ஜென்மத்தை பார்க்கவே முடியாது. ஸோ வந்து மாயாக்கு சொம்படிக்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா அவன் வெளியில மக்கள் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்ம செய்யற விஷயத்த வித்தியாசமா பாக்குறாங்க, அவனால புரிஞ்சுக்க முடியாதுன்னு மக்களான நம்மளை வந்து முட்டாள்னு சொல்றான் அந்த கருப்பாம்பூச்சி பையன் சரவண விக்ரம். ஸோ நமக்கெல்லாம் என்ன, கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன, அவங்கெல்லாம் பண்றது என்னன்னு தெரியாம இருக்கிறதுக்கு வெளியில இருக்கிற 3 கோடி மக்கள் கழுவி காரி துப்பிட்டு இருக்காங்க மாயாவையும் மாயா கூட கூட்டு சேர்ந்தவங்களையும். இவங்க வந்து அவங்க பண்றதும் கரெக்டா, அவங்க செய்யற தப்பெல்லாம் கரெக்டா, பார்க்குற ஆடியன்ஸ் தப்புங்கிற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரா பண்றீங்க, இதுக்கான விளைவுகளை நீங்க வெளியில ஃபுல்லா எல்லாம் ரெவிட் ஆகி வருவீங்களே. அப்புறம் விஜய் டிவி உங்களை தூக்கி போடும், பிபி டீம் உங்களை தூக்கி போடும், காமலும் உங்களை தூக்கி போடுவாரு. இப்ப தனியா நீங்க என்ன ஃபேஸ் பண்றீங்க அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. இவரும் அந்த மாதிரி பண்ணிட்டு வர வேண்டியதுதான், எதுக்கு இந்த வைத்தறிச்சல். அவர் கூட இருக்கிற மணி விஷ்ணு எல்லாரும் தான் காஸ்டியூம் வர வைக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ள யாரு தான் காஸ்டியூம் வர வைக்காம இருக்கிறாங்க. சோ இதுல எல்லாம் தினேஷ்க்கு ஒரு பொறாம சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா ஒதுக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் பிபி வீட்டுல. இப்போ ஸ்டார்டிங்ல எப்படி புள்ளி குரூப் தனி, பூமர் குரூப் தனி, அர்ச்சனா தனி சிங்க பெண்ணா இருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே விஷயம் தான் இப்போ உள்ள போயிட்டு இருக்கு. வரவங்க எல்லாம் வந்து ஒரு பாயிண்டே இல்லாம அர்ச்சனை அவன் டார்கெட் பண்ணுனே சொல்லி சும்மா நோண்டிட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனா யாரு கூடயும் பேசாம போங்கடா, நீ யாரும் தேவையே கிடையாது, எனக்கு என் ஃபேமிலி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி போய் தனியா உட்காந்துருக்காங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ நீங்க கடைசி வாரத்தில் இப்படி ஒருத்தர் டார்கெட் பண்ணி அடிக்க அடிக்க தான் அவங்களுக்கு மக்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இப்படி டார்கெட் பண்ணி அடிங்க முடிஞ்ச அளவுக்கு அர்ச்சனா அழகு டைட்டில் தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு பாயிண்ட்டே. ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.